ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். யோவான் சுவிசேஷம் 15:15. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே ஆண்டவர் சிநேகிதர் என்கிறார். காரணம் என்னவென்றால், எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன், பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும். மோசேயோடு கூட கர்த்தர் சிநேகிதனோடு கூட பேசுகிறதை போல பேசினா பாருங்க, அந்த 40 நாள் அவன் புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, எந்த ஒரு வெளி அனுபவங்கள் இல்லாமல் கர்த்தரோடு கூட பேசி கொண்டிருந்தான். அதனால்தான் ஆசரிப்பு கூடாரம் மற்ற எல்லா காரியங்களையும் ரகசியங்களையும் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினான். பிரியமானவர்களே, வேதாகமத்தினுடைய 5 ஆகமங்களும் மோசே எழுதினது என்று தான் சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால், அத்தனை காரியங்களும் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறான். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிற, பிதாவிடத்தில் கீழ்ப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஒரு தேசத்துக்கு அழிவு வருகிறது என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு நான் அறிவிக்காமல், ரகசியத்தை சொல்லாமல் ஒன்றையும் அறிவிக்க மாட்டேன். பிரியமானவர்களே, ஒரு இடத்துல நாம் நெருங்கி சேரும் பொழுது, நெருங்கி பழகும் போது, அவரிடத்தில் இருக்கிற அத்தனை ரகசியங்களையும் நம்மிடத்தில் கொட்டி விடுவார். அது நல்லதற்காக இருக்க வேண்டும். பாருங்க, தெளிலிடத்தில் சிம்சோன் போனான். பாருங்க, சிம்சோன் இடத்துல உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொட்டி விட்டான். ஆமேன். அவனுடைய வாழ்க்கையில் அழிவு வந்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசானவனிடத்தில் நாம் சொல்லக்கூடாது. ஆமேன். ஏவாள் இடத்துல போய் குடைந்து குடைந்து கேட்டு எல்லாவற்றையும் அவன் வாங்கிவிட்டான். பாருங்க, அவர்களை வெளியே தள்ளிவிட்டான். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ரகசியங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தரோடு கூட வாழ்வோம். அவரே நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நிச்சயம் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் சிநேகிதர் என்று சொல்லுகிறார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு அறிவித்த தேவன். கர்த்தர் நிச்சயம் நம்மை நடத்துவார். ஆமென். காட் பிளஸ் யூ.